மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படின்னு நாம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். வணக்கம் எவ்ரிவன். இப்படி ஒரு சாதாரண மனிதரா பிறந்து தெய்வ நிலைக்கு உயர்ந்து தெய்வமாவே இன்னைக்கு பலர்னால வழிபட்டு இருக்கக்கூடிய மகான் ஸ்ரீ கிருஷ்ணானந்த சுவாமிகள் கோயம்புத்தூர் பெரியநாயக்க பாளையம் பாலமலைங்கிற மலைப்பகுதியில அவங்களுடைய ஆசிரமம் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான மகானை பத்தி நாம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் சார், சுவாமிகள் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா, அவங்களோட வரலாறு? நிச்சயமா நிச்சயமா. சுவாமிகள் வந்து 1913 வந்து நீலகிரியில குன்னூர் பக்கத்துல உரிக்கல் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல அவரோட ஜனனம். அவரோட பேரண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்போட நல்லா இருந்திருக்காங்க. சுவாமிஜி வந்து ஒரு 18 வயசு, அந்த வயசு நிரம்புறப்போ அவர் குடும்பத்தில் யாருக்கிட்டையும் சொல்லிக்காம அவர் வாட்டுக்கு வந்து கிளம்பிட்டார். இந்த லௌகீக வாழ்க்கையில் அவருக்கு நாட்டம் இல்லாம அவர் கிளம்பிட்டாரு. கிளம்புறப்போ 2 செட்டு துணி அவரு உடுத்திக்கிறதுக்கு, துணி மட்டும் எடுத்துட்டு போறாரு. பாத யாத்திரையாக போறாரு. திருப்பத்தூர் பக்கத்துல ஆண்டியப்பன் கோயில் சொல்லிட்டு ஒரு கோயில், அந்த இடத்துல அந்த ஒரு பிரயாணம் களைப்பாறதுக்காக அவரு தங்கி இருந்துட்டு அடுத்த நாள் காலையில குளிக்கு போறப்போ அவரோட கவனம் எல்லாம் செதறி இருந்தது. எதுக்குன்னா அவரு கொண்டு போன ட்ரெஸ் யாராவது கொண்டு போயிருவாங்களா அப்படிங்கிற அந்த கவனத்துல. அப்போ ஒரு ஞானம் அந்த கோயில அவரு கிடைக்குது. அவரு உடுத்தி இருந்த ட்ரெஸ்ஸும் பிளஸ் கொண்டு போன அந்த துணிமணிகளை சுத்தி தூக்கி எரிஞ்சுக்கிட்டு நிர்வாண கோலத்துல அதுல இருந்து அவரோட பிரயாணம் தொடருது. இமயமலை கோயிலுக்கு, இமயமலை சாரல்ல அங்க ஒரு குரு அவரு சரணடைஞ்சி கிட்டத்தட்ட 30 வருஷம் அங்க தபஸ் இருந்து வேதங்கள், 4 வேதங்களும் நல்லா சரளமா கரைச்சி கொடுத்துருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வேதங்கள் வந்து கத்துக்கிட்டு 1962 இந்தியா சைனா அந்த போர் வர்றப்போ இந்திய அரசாங்கமே வந்து அங்க இருக்கிற சாது சன்னியாசிகள வந்து நீங்க உங்களோட சொந்த இடத்துக்கு போங்க, ஏன்னா அவங்களோட உசுறு அச்சுறுத்தல் இருக்குன்னு, நீங்க எல்லாரும் உங்களோட சொந்த இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்றப்போ அவரோட குரு சொல்றாரு, கொங்கு மண்டலத்துல மலை மேல ஒரு பெருமாள் சன்னதி இருக்கு, அதுதான் இனிமேல உங்களுக்கு இடம், நீங்க அங்க போய் தபஸ் பண்ணணும்னு சொல்லி அவரோட குரு சொன்ன அப்புறம் அவங்க குருவோட வாக்குக்குனால இங்க வர்றாரு. ஓ, அவங்க குரு ஞான திருஷ்டியிலே உணர்ந்திருக்காரு. ஞான திருஷ்டி அவர் சொல்லி தென்னாடே அவருக்கு தெரியாது. ஓகே, அங்க வந்து அந்த ஞான திருஷ்டியில கொங்கு மண்டலத்துக்கு மேல ஒரு ரங்கநாதர் கோயில் இருக்கு, அங்க போங்க அப்படின்னு அவரோட உத்தரவுக்குனால இங்க வந்திருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சுவாமிகள் இமயமலையில இருந்து திருப்பி இங்க கோயம்புத்தூருக்கு வந்து எவ்வளவு வருஷம் இங்க இருந்தாங்க, எப்படி இங்க வந்து தபஸ் பண்ணாங்க, இது எப்படி மக்களுக்கு எல்லாம் தெரிய வந்தது? அவர் அங்கிருந்து 30 வருஷம் கழிச்சு திருப்பி அவரோட குருவோட வாக்கு கடந்து திரும்பி வரப்போ அவர் இந்த கோயில் எங்க இருக்குங்கிறது கண்டுபிடிக்க முடியல. நேரா என்ன பண்ணிட்டாருன்னா அவரோட ஜனன பூமி குளிக்கல் அந்த கிராமத்துக்கு போறப்போ, எங்க இருக்குங்க அது? குன்னூர் பக்கத்துல. ஓ சரி சரி. அங்க திரும்பி போறப்போ சாமிஜியை வந்து யாரும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. ஓகே, நிர்வாண கோலத்துல போறப்ப வந்து நிறைய பேர் மாதிரி ஒரு ஆள் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஆச்சரியத்தோடவும் வெறுப்போடவும் ஒரு வித்தியாசமான ஒரு பார்வை பார்த்துருக்கிறப்போ ஒரு சிலர் வந்து சாமியை அடையாளம் கண்டுபிடிச்சு, நீங்க அவரோட அப்பா அம்மா வச்ச பேரு காரி, ஸோ நீங்க காரி தானே அப்படின்னு கேக்குறப்போ ஆமான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுல இருந்து அங்க ஒரு கொஞ்சம் சில நாட்கள் அந்த ஊர் ஒரு கிருஷ்ணர் கோயில் இருக்கு, அந்த கோயில்ல தங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஊர் ஆளுங்க கூட்டிட்டு வந்து இந்த கோயில்ல வந்துருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல வந்து இங்க ஒரு பாறைக்கு அடியில வந்து உட்கார்ந்துட்டு அங்கதான் அவரோட இருப்பிடம் எல்லாமே. அப்போ அந்த காலகட்டத்துல இவரோட என்ன சக்தி வச்சிருக்காருங்கிறது சில பக்தர்களுக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்படிப்பட்ட பக்தர்கள் வந்து சாமிஜியோட சக்தியை தெரிஞ்சதுனால கட்டி கொடுத்தது தான் இந்த கோயில். முதல் வந்து வெறும் சாலை போட்டு கொடுத்துருக்காங்க, பிற்காலத்தில் இதை ஷீட்டு போட்டு இந்த பாரம்பரியமிக்க அந்த இடத்த வந்து நாங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே வச்சிருந்தோம். மீது இந்த மண்டபம் கட்டியிருக்கோம். இது சுவாமி தபஸ் பண்ண இடம், கோயம்புத்தூர் வந்ததுக்கு அப்புறம், பாலமலை வந்ததுக்கு அப்புறம். ஆமாங்க. நீங்க இப்ப சொல்லும் போது சுவாமிகளோட அருள் ஆற்றலை உணர்ந்து சில பக்தர்கள் அவருக்கு வந்து குடில் அமைச்சு கொடுத்தாங்க,
அவருடைய அருள் ஆற்றலை உணர்ந்தாங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது எப்படி மக்களுக்கு பயனுள்ளதா இருந்தது? சுவாமியோட சக்தி எப்படி அவங்க உணர்ந்தாங்க, அதை பத்தி சொல்றீங்களா? குறிப்பா சொல்ல போனானா, கோத்தகிரியில இன்னைக்கும் வாழ்ந்துட்டு இருக்காரு 85 நிறைஞ்ச டாக்டர் பெள்ளிராஜ். சென்னையில இருக்காரு சிதம்பரம் சொல்லிட்டு, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்டேட் பிரான்ச்சில் வந்துட்டு 1968 மேனேஜராக இருந்தவர். நம்ம பாலமலை அடிவாரில் கோவனூர்ன்ட்டு ஒரு கிராமம் பக்கத்தில் இருக்கிற அந்த முத்தப்பன், பாலமலை இருளரில் லட்சுமணன் சொல்லிட்டு அது நிறைய அந்த மாதிரி நிறைய சொல்லக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. அவங்க வந்து பரிபூர்ண சாமியோட அந்த அற்புதங்கள் சக்தியை தெரிஞ்சு சாமியோட ரொம்ப நெருங்கி இருந்திருக்காங்க. அவங்க தான் சாமி உங்களுக்கு ஒரு மாளிகை கட்டி தரோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு குடில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அந்த குடில் பின்னாடி பார்த்தானா அவர் தபஸ் இருக்கிற மாதிரி அந்த பாறையை குடைஞ்சி ஒரு 3 ஹைட்டுக்கு பள்ளம் பண்ணி அவர் அங்கே உட்கார்ந்தானா, கிட்டத்தட்ட 2-3 பல லட்சார்த்தனை ஒரே சமயத்தில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் அந்த லட்சார்த்தனை பண்ணி, லட்சார்ச்சனைனா லட்சக்கணக்கான மந்திரங்களை அவர் ஜப்பம் பண்ணுவார், ஜபம் பண்ணுவார். 38 தேவர்கள் எல்லாம் தேவர்களோட நாமத்தையும் அவர் சொல்லி அத்தனை தேவர்களும் வாசம் பண்ண இடம் இந்த பாலமலை இந்த சித்தர் சன்னதி. ஓகே, நான் இங்கே இருக்க மலைவாசிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சுவாமி சாப்பாடே சாப்பிட்றது கிடையாது, ஒரே ஒரு கைப்பிடி பச்சை பயிர் மட்டும் மலைக்கட்டி சாப்பிடுவாங்க, அதை மட்டும் தான் சாப்பிடுவாங்க. இந்த அவர் இந்த இருளர்களோட தான் அவரோட ரொம்ப நெருங்கி அவங்களோட அவங்களுக்கு என்ன தேவை இனங்கண்டு சாமி கிட்ட வர்ற பக்தர்களுக்கு அவங்களுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கை காமிச்சு அவங்களுக்கு நல்லா தான் பண்ணுவாங்க. இருளர்கள்ங்கிறவங்க யாருங்க? இங்கே இஞ்சாறு கிராமம் இருக்குங்க பாலமலை மத்தில, கிட்டத்தட்ட 250 குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க. ஓகே, இந்த மலைவாசிகள், மலைவாசிகள் சுவாமிகள் தன்னுடைய அருள் சக்தியினால மக்களோட சிரமங்களை நீக்கி அற்புதங்கள் நிகழ்த்தினார்னு சொன்னீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? கண்டிப்பா, சுவாமிஜியோட பூர்வாசம் வந்து நீலகிரி படுகா. ஓகே, மஞ்சக்கம்பைன்னு சொல்கிற அந்த ஒரு ஊரில் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கோயில் சுவாமிஜியோட கையில் தான் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த கும்பாபிஷேகத்துக்காக முக்கூடலிருந்து 3 சேர்ற இடத்துலேருந்து 5 கும்பத்தில் தண்ணி ஜலம் கொண்டாந்து வர்றப்போ இடம் வர்ற வழியில் வந்து இது ததும்பி 2 தண்ணி அரைக்குடமாயிருச்சு. ஸோ அதுக்காக அந்த கொண்டு வந்தவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க, அந்த தண்ணி அரைக்குடமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமிஜி கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அந்த குடத்தினோட வாய்ப்பகுதியில் வந்து இவர் கை வச்சு ஒரு 2 நாமும் சொன்னார். அந்த தண்ணி வரைஞ்சி கீழே வந்து அந்த தண்ணியை அது கும்ப அபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அந்த அற்புதம் பார்த்து தான் பல பேத்துக்கு அன்னைக்கு தான் சாமிஜியோட அந்த சக்தியை தெரிய வந்திருக்கு, வெளியே தெரிய வந்திருக்கு. இன்னைக்கு அந்த கோயிலாகப்பட்டது சாமிஜியோட வாக்கு கிணங்க, அது 4 பார்க்காம மே 1 உழைக்கும் வர்க்கமான தொழிலாளிகளுக்கு வந்து அன்னைக்கு லீவு நாள், அந்த உழைக்கும் வர்க்கம் இடங்கள் இல்லாமல் அங்கே அந்த விழாவுக்கு கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சாமியோட உத்தரவு இடங்க இது குண்டம் எல்லாம் வந்து இந்த 50 நடந்துருக்கு. அப்படி 1 திருவிழா நடக்கிறவங்க வந்து கரெக்டாக அந்த பூக்குண்டம் எல்லாம் முடிஞ்சிட்டு அன்னதானத்துக்கு எல்லாரும் இறங்கி சாப்பிட்ற நேரத்தில் பயங்கரமான மழை பெஞ்சிருக்குங்க. அப்போது ஒரு பக்தர் போய் சாமி கிட்ட, சாமி மழை பெய்யுதே எல்லாம் சாப்பிட்ற நேரம் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து ஒரு சிறு புன்னகை மட்டும் சிரிச்சிட்டு அவர் கையில் வச்சுட்டு இருந்த ஒரு அவரோட அந்த ஊன்றுகோல் எடுத்து படம் பிடிக்கிற மாதிரி மேலே தூக்கி பிடிச்சிருக்காருங்க. ஓகே, அந்த இடத்துக்கு மட்டும் அந்த கோயில் வளாகத்தில் இருக்கிற அந்த அத்தனை ஜனங்கள் இருக்கிற அந்த இடத்துக்கு மட்டும் மழை இல்லை, மற்ற எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருந்துருக்குங்க. அந்த ஒரு இடத்துல மட்டும் மழை இல்லாமல் மக்கள் சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் போகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்திருக்கு, அதுக்கப்புறம் மழை பெஞ்சிருக்கு. அப்படி ஒரு அற்புதம் அந்த அத்தனை பேரும் பக்தர்களும் பார்த்துருக்காங்க கண் முன்னாடி. கோயில் வளாகத்தை சுற்றி இருக்கிற இடத்துல மழை பெய்யுதுங்க, ஆனால் இந்த இடத்துல மழை பெய்யல. ஆமாம், அந்த மாதிரி ஒரு அற்புதம். ஓகே, இறைவனை உணர்ந்தவர்கள், இறைவனை உணர்ந்தவர்கள் மட்டும் இல்லைங்க இறைவனாகவே ஆகிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட தெய்வத்தன்மைக்கு தன்னை உயர்த்தி கொள்ளும் ஒரு மகானுக்கு இந்த இயற்கையும் பஞ்சபூதங்களும் இங்கே கட்டுப்படும் அப்படிங்கிறத சுவாமி கிருஷ்ணானந்தர் அவர்களுடைய வாழ்க்கையில மட்டும் இல்லை,
ஒவ்வொரு அருளாளர்களோட வாழ்க்கையிலுமே நம்மால பார்க்க முடியும். சுவாமிஜி அவர்களோட இறை பக்தி, ஒழுக்கம், கட்டுப்பாடு நிறைஞ்ச வாழ்க்கை, தன்னுடைய உள்ளுணர்வு சொன்னதை கவனமாக கேட்டு உறுதியாக அந்த பாதையில் அவர் தனது லட்சியத்தை நோக்கி நடந்த அவருடைய பயணம், அப்படி உண்மையான ஆத்மார்த்தமான தேடல் உள்ள பக்தனுக்கு இறைவன் தன்னையே வழங்கி ஆசீர்வதிச்சிருக்கார் அப்படிங்கிற இந்த செய்தி எல்லாமே நம்ம எல்லாருக்குமே ஒரு கிரேட் இன்ஸ்பிரேஷனாக, ஒரு பெரும் தூண்டுகோலாக இருக்கு. அவருடைய ஆற்றல் மிகு அருள் அதிர்வுகள் நிறைந்த சுவாரஸ்யமான தகவல்களை தொடர்ந்து பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருமூலருடைய திருமந்திரம் குருவுடைய குளோரிய மகிமைய ரொம்ப ஆழமா நமக்கு உணர்த்துது இந்த பாடல்ல. குருங்கிற பதத்துல இருக்கக்கூடிய கூங்கிற எழுத்து நமக்குள்ள மண்டி இருக்கக்கூடிய அறியாம இருளையும், ரூங்கிற எழுத்து அதை நீக்குபவர் அப்படிங்கிற பொருளையும் உணர்த்துது. கற்றல் அப்படிங்கிறது இங்க எப்ப ஆசிரியர் தயாரா இருக்காரோ அப்ப நிகழ்றது இல்ல, கற்றல் அப்படிங்கறது எப்ப மாணவர் தயாரா இருக்காரோ அப்ப நிகழுது. தனக்குள்ள இருக்கக்கூடிய மாணவ தன்மை விழித்தழ வச்சு உண்மையை நோக்கி டிராவல் பண்ண ஞானத்தை அடைஞ்சி ஒரு குரு நிலைக்கு உயர்ந்து பல ஆயிரக்கணக்கான பேரை இன்னைக்கு வழி நடத்திட்டு இருக்கக்கூடிய கிருஷ்ணானந்த சுவாமிகள் அவங்களுடைய சரிதத்தினுடைய 2வது எபிசோட்ல உங்களை வரவேற்கிறேன். வணக்கம் சுவாமிகள். தன்னுடைய அருள் சக்தியினால மக்களோட சிரமங்களை நீக்கி அற்புதங்கள் நிகழ்த்தினார்னு சொன்னீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா. அதாவது நீலகிரியில மஞ்சக்கம்பைன்னு ஊர் இருக்குங்க, அதுல ராம கவுடர் சொல்லிட்டு இனி வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவரோட பொண்ணு, சின்ன வயசு பொண்ணு, நடக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டு கிட்டத்தட்ட எங்க போனாலும் தூக்கிட்டே தான் போயிட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணை வந்து சாமிஜி கிட்ட வந்து இங்க கூப்பிட்டு வந்து காமிச்சிருக்காங்க. போய் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு போங்க, அங்கே போனான்னா உங்கள் பிள்ளை நடந்துடும் அப்படின்னு இங்கே சொல்லி அனுப்பிச்சு அவங்க திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாங்க. அந்த கோயிலுக்குள்ளே போய் தரிசனம் பண்ணுறதுக்கு முன்னாடியே அவங்க களைப்பாறதுக்காக உட்கார்ந்த நேரத்தில் அந்த சின்ன பொண்ணாகப்பட்டது சாமிஜி சொன்ன அந்த வாக்கோட பிரகாரம் நடந்துருக்கு. சரிங்க. மூணாவதாக ஜெயின் மதத்தை சார்ந்தவங்க குன்னூர்ல நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு தாதாவாடி கோயில் ஒன்று கட்டுவதற்காக முயற்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அவங்க கிட்ட பொருளாதாரம் நிறைய இருக்கு, இருந்தாலும் பல வருஷமா அந்த கோயில் கட்ட முடியாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. அந்த தருணத்துல அங்கிருந்து ஜெயின் மதத்தை சேர்ந்த ஒரு தலைவர் சாமிஜியை வந்து மஞ்சக்கம்பை கோயிலில் வந்து பார்த்து, சாமி நாங்கள் இந்த மாதிரி ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கோம், அந்த கோயில் கட்ட முடியாமல் ரொம்ப தடங்களாக நிற்கிது அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த தருணத்தில் சாமிஜி சொல்லியிருக்காரு, இன்ன நாள் வாங்க நான் வரேன், நான் வந்து நான் அதை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க அந்த சாமி சொன்ன நாளில் போய் சாமியை கூட்டிகிட்டு வந்து அந்த தாதாவாடி அந்த கோயில் கட்டுற இடத்துல ஒரு சின்ன ரூம் ஒன்று இருந்திருக்கு. அந்த ரூமில் வந்து அவர் ஒரு வாரம் உட்காந்து தபஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் கடகடகடகடகடகடான்னு ஒரு 6 மாதத்தில் அந்த கோயில் வந்து நல்ல விதமாக முடிஞ்சு உபாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேருந்து அந்த ஜெயின் மதத்தை சேர்ந்தவங்க நிறைய பக்தர்கள் சாமிக்கு வந்து அடிமை மாதிரியே அவங்க வந்து அவ்வளோட அன்பும் பாசம் எல்லாத்தையும் வந்து சாமி என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அந்த ஒரு மனோநிலைக்கு அந்த ஜெயின் சமுதாயத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி சாமிக்கு ஒரு பக்தர்களாக இருக்காங்க. அந்த தாதாவாடி கோயில்லையும் சாமியோட ஃபோட்டோ வச்சு அவங்களும் அங்கே நீ கும்பிட்டுருக்காங்க. நாலாவதாக எல்லா சித்தர்களுக்கும் மகான்களுக்கும் வரக்கூடிய அந்த கேன்சர் என்கின்ற அந்த கொடிய நோயாகப்பட்டது சாமிஜியையும் கிருஷ்ணானந்தரையும் விட்டு வைக்கவில்லை. அவருக்கும் த்ரோட் கேன்சருங்கிற அந்த கொடிய நோய் வரும் பட்சத்தில் சாமியோட பக்தர்கள் கோத்தகிரி பெல்ராஜ் டாக்டர் அந்த மாதிரி நிறைய டாக்டர் கூடவே இருக்கிறதுனால நீங்கள் இதுக்கு வைத்தியம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூரில் அவர் உள்ள சுப்சாமி நாயுடு மெமோரியல் ஹாஸ்பிட்டலில் சாமிஜியை அங்கே கொண்டு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இந்த மாதிரி த்ரோட் கேன்சர் அப்படின்னு சொல்லி அவங்க இது முடிஞ்சிருக்காங்க. அப்போது அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணணுங்கிறதுக்காக டாக்டர் லீலா மீனாட்சி அப்படிங்கிற ஒரு டாக்டர், அப்போது அவங்களோட வயசு வந்து 32 வயசு, அந்த டாக்டர் இவங்க எல்லாரும் சேர்ந்து சாமிஜிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறப்போ வந்து, நீங்கள் ஆப்ரேஷன் எனக்கு வேண்டாம் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்து அவர் மறுத்துருக்காரு. இல்லைங்க உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் அந்த அன்பு காட்டுறப்போ வந்து சரி ஓகே
உங்களால் ஒன்று பண்ண முடியுமா அப்படின்னு சாமிஜி சொல்லியிருக்காரு. அப்போது என்னங்க அப்படின்னு கேட்டு, எனக்கு மயக்க மருந்து அனசியஸ் தராமல் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறது இருந்தாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சாமிஜி சொன்ன உடனே அத்தனை டாக்டரும் பேக் வாங்கிட்டாங்க பின்னாடி. ஐயோ அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அஃபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த தருணத்தில் லீலா மீனாட்சி அப்படிங்கிற அந்த ஒரு டாக்டர் மட்டும் சாமியோட நிலையை நல்லா தெரிஞ்சவங்க அப்புறம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஆப்ரேஷன் தியேட்டருக்கு அவர் போய் ஒரு 5 நிமிஷம் அவர் தியானம் பண்ண உடனே அவருக்கு மூச்சு பேச்சு எதுவுமே இல்லை. டாக்டர் சர்டிஃபிகேட் பண்ணா டெத் சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். அந்த நிலைக்கு அவர் போயிட்டார். ஸோ அந்த தருணத்தில் அவங்க ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு ஒரு காமன் நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அகைன் பிரீத்திங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ நார்மலாக இப்படி ஒரு அற்புதம் வந்து அந்த லீலா மீனாட்சி டாக்டர், நான் இந்த பிறப்பு எடுத்ததே இந்த சாமிஜிக்கு வைத்தியம் பண்ணுறதுக்காக, இந்த ஆப்ரேஷன் என் கையில் பண்ணும் அப்படிங்கிறத அந்த ஒரே காரணத்துக்காக அவங்க வாழ்நாள் ஃபுல்லாக பிரம்மச்சாரியாகவே இருந்திருக்காங்க. அவங்க திருமணமும் பண்ணாமல் எல்லாரும் வாழ்க்கையே ஈடுபடாமல் அவங்க பிரம்மச்சாரியாகவே இருந்து இப்போ சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்களும் இயற்கையாக இருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இதெல்லாம் கேட்கலாம். தெரியல, டாக்டர் வெள்ளிராஜன் சொல்லிட்டு ஐயாவோட தீவிர பக்தர், அவர் வந்து ஒரு தடவை சாமியை வந்து திருப்பதி கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறப்போ வந்து சரிங்க சேலம் தாண்டி போகிறப்போ பயங்கரமான மழை பொழிஞ்சிட்டு இருந்துருக்குங்க. ஓகே, வண்டி ஓட்ட ஓட முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் டாக்டர் வந்து சாமி கிட்டே சொல்லியிருக்காரு, சாமி நம்ம தங்கிட்டு காலையில் போகலாமா அப்படிங்கிறப்போ வந்து இல்லை 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 நம்ம போகலாம் அப்படின்ட்டுருக்காரு. அவரும் சாமியை மீறி எதுவும் பேசலை. கிட்டத்தட்ட திருப்பதி வரைக்கும் போகிற வரைக்கும் மழை பொழிஞ்சிட்டு இருந்துருக்குங்க. அங்கே போய் திருப்பதியில் வண்டியிலேருந்து இறங்கி நிற்கிறப்போ டாக்டர் வந்து அந்த டிரைவர்கிட்ட, சாமி நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்களா வண்டி ஓட்டுறதுக்கு, ரோடே தெரியல அப்படின்னு கேட்டி டிரைவர் கேட்குறாரா, மழை பொழிஞ்சுதான், எங்கே மழை பொழிஞ்சுது, எனக்கு மழையே தெரியலையே. ஸோ அப்படி ஒரு அற்புதம், அந்த டிரைவருக்கு மழை பொழிஞ்சதே தெரியாத அளவு அவர் வண்டியை திருப்பதி ஓட்டிட்டு போயிருக்காருங்க. அப்புறம் மேலே கோயில் மலை ஏழுமலை அந்த கோயிலுக்கு போயிட்டு இவர் கோயில் வளாகத்துக்கு முன்னாடி ஒத்த காலில் நின்று தபஸ் பண்ணிட்டு இருக்காரு. விடியால 3 மணிக்கு அந்த கோயிலோட தர்மகர்த்தாவுக்கு வந்து ஒரு மகான் வந்திருக்காரு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் பிடிச்சு பிடிச்சி குளிச்சு வர்றப்போ சாமியை பார்த்துட்டு சாமிக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு சாமியை கூட்டிட்டு போய் தரிசனம் பண்ண வச்சு திருப்பி அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தபஸ்வியா இருக்காங்கன்றதுக்கான சான்றுகள். ஆமாங்க, அதுக்கான சான்றுகள் இதெல்லாம். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் ப்ரொஃபஷனலா? நான் சீதாராமன் கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வச்சிருக்கேன். ஓகே, சோ என்னோட தொழிலும் பாக்குறேன், அதே நேரத்துல இந்த கோயில் நிர்வாகத்தையும் பாக்குறேன். ஓகே, சோ ரெண்டும் ரெண்டு கண்ணு மாதிரி பாத்துட்டு இருக்கேன். ஓகே, சோ என்னோட கோயில் நிர்வாகமும் நான் இங்க வந்துட்டானா என் தொழிலாய் சாமிஜி பார்த்துருவாரு. நான் என்ன நினைக்கிறேனோ என்னோட வேலை ஆட்களுக்கு அவரு அந்த தகவல் சொல்லிடுவாரு. ஆமாங்க, இது நான் 12 வருஷமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது. இங்க வந்தா எனக்கு டவர் கிடைக்கிறது இல்லை, போன் எதுவும் கிடைக்கிறது இல்லைங்க. ஆனா நான் சைட்டு போய் பாக்குறப்போ நான் என் நினைச்ச வேலை அங்க நடந்திருக்கும். சோ இது வந்து நான் சாமிஜி தான் பர்சனலா நீங்க அனுபவிக்கிற சாமியோட அருள் அனுபவிக்கிற விஷயங்கள் இது. எனக்கு இன்னொரு க்வெஸ்சன், கிருஷ்ணானந்த சுவாமிகளோட இந்த ட்ரஸ்டினுடைய அரங்காவலர் நீங்க எப்படி இந்த சுவாமியோட காண்டாக்ட் வந்தீங்க? எனக்கு இன்னும் உண்மையாக சொல்ல போனானா, இந்த 12 வருஷத்துக்கு முன்னாடி சாமிஜியை பற்றி நான் கேள்விப்பட்டதும் இல்லை, நான் பார்த்ததும் கிடையாது. ஸோ ஏதோ ஒரு சூட்சமம் ரகசியத்தில் என்னை இங்கே கொண்டாந்து கட்டி வச்சிட்டாருந்தான்னு சொல்ல முடியும். ஆமாம், ஏன்னா இன்றைக்கி எனக்கு வேறு எதுவுமே தோன்றதில்லை. இந்த இடம் வந்து பால் அடிஞ்சு அவர் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவர் இருந்த அந்த குடிலாகப்பட்டது இடிஞ்சு விழுகிற கண்டிஷனில் இருந்தது. அவர் இருக்கிறப்பவே சொல்லியிருக்காரு, நான் யாருன்னு இந்த 30 வருஷம் கழித்து இந்த உலகத்துக்கு நான் தெரிய வைக்கிறேன் அப்படின்னு அவர் இருக்கிறப்பவே சொல்லியிருக்காருங்க. அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் அந்த 30வது ஆண்டு வர்றப்போ என்னோட தம்பி சாமிஜிக்கு வந்து நான் ஒரு விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணணும் அப்படின்னு அவரோட மனசில் தோண்ட வச்சு, ஸோ அந்த 30வது வருஷத்தில் சாமிஜிக்கு வந்து நம்ம இங்கே விக்கிரகம் பிரதிஷ்ட பண்ணுறோம். அந்த தருணத்தில் தான் சாமிகோட இருந்தவங்க சாமி இருக்கிறப்பே சொல்லியிருக்காரு, 30வது வருஷத்தில் நான் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறேன் அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு தெரிய வருதுங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல, இது ஒரு வனப்பகுதி, இந்த இடத்துல வந்து சாமியோட அருளில் இன்னைக்கு இவ்வளோ பெரிய மண்டபம்,
தியான மண்டபம் இது எல்லாமே அமைச்சு கொடுக்கறது வந்து எங்களால ஒன்றும் கிடையாது. நாங்கள் வெறும் கருவியா எங்களை பயன்படுத்தியிருக்காரு. சாமியோட அருள்னால தான், அவரோட பிளஸிங்னால தான் இத்தனை காரியமும் இந்த இடத்துல நடந்திருக்கு. இங்கே வந்து பௌர்ணமி பூஜை அமாவாசை பூஜை ரெண்டும் இங்கே நடந்துட்டு இருக்கு. நிறைய பக்தர்கள் இங்கே வந்தாங்க. இன்னைக்கு அவங்களோட ஆத்மா ஆகப்பட்டது பல நூறு மடங்கள் ஆயிரம் மடங்கள் இன்னைக்கு வீரியம் அடைஞ்சு இங்கே வந்து மானசீகமாக பிரார்த்தனை பண்ணுறவங்களுக்கு பல நல்லது நடக்குதுங்க. அதில் எங்களுக்கு ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு மேலே இன்னைக்கு வந்து பல கஷ்டங்கள் இன்னைக்கு வந்து சித்தர் சன்னதியில் வந்து பார்த்தானா ரெண்டே ரெண்டு விஷயம்தான். ஒன்று மனசில் இருக்கிற சஞ்சலம், இன்னொன்று சரீரத்தில் இருக்கிற ரோகம். இது ரெண்டுமே இந்த சன்னதிக்கு வந்து அந்த திண்ணூராகப்பட்டதை வந்து ஒரு மருந்தாக எடுத்து நம்ம நெத்தியிலும் சுடுதண்ணியிலும் கொஞ்சம் வச்சு குளிச்சானா அவங்க நினச்சா அந்த சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் மனசில் இருக்கிற பிரச்சனையாகட்டும் இங்கே தீருங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஓகே சார், நான் இந்த மலைவாசிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், சுவாமிகள் சமாதி ஆகிறதுக்கு முன்னாடி தான் இந்த நாளில் சமாதி ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னதாகவும் இந்த இடத்துல தனக்கு பண்ணும் அப்படின்லாம் சொன்னதாகவும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். சுவாமிகள் சமாதி ஆகி எவ்வளோ வருஷம் ஆகுது, அது இந்த டீட்டெயில்ஸ் கொஞ்சம் சொல்கிறீங்களா? நிச்சயமாக நிச்சயமாக. அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கிறப்போ அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே 1982 March 14 டத்தியாக 3 அப்படிங்கிற அந்த சமயம் அந்த டைம் கூட சொல்லிட்டாரு, இந்த டைம் தான் வந்து எனக்கு சமாதி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே சமாதி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. பட் அது ஒஃபன்ஸ் அப்படிங்கிற பெருநாய்க்கிபாளையம் போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருச்சு. ஸோ உயிரோடு இருக்கிற மனுஷனை வந்து சமாதி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தடுத்திருக்காங்க. இருந்தாலும் அவர் சாமிஜி சொன்ன அந்த தருணத்தில் கரெக்டான அந்த டைமில் வந்து வானத்தில் மார்ச் மாதம் எந்த இதுவும் இல்லை, நான் அவ்வளவு வெயில் அடிக்கிற அந்த நாளில் வானத்தில் வந்து பயங்கரமாக ஒரு வெடி வெடித்த மாதிரி சத்தம், அந்த சத்தம் வர்றப்போ சாமியோட இந்த ஜீவன் அந்த சரீரத்தை விட்டு பிரிஞ்சிருக்கணும். எங்க சமாதி இருக்கு இப்போ? சமாதி கோவனூர், இந்த மலை அடிவாரத்தில் கோவனூருங்கிறது. அவர் ஒரு ஜெயின் மதத்தை சார்ந்தவர், அவர் சாமியோட அதி தீவிர பக்தர். அவர் இறுதி காலகட்டத்தில் அவர் தான் பார்த்துட்டு இருந்தாரு, அவரோட தோட்டத்தில் சமாதி இருக்கு. அமாவாசை பௌர்ணமி பூஜைகள் இல்லாம வேற ஏதாவது விசேஷ கால பூஜை பண்றீங்களா? நிச்சயமா, சாமிகள் வந்து சமாதியானது March 14 அந்த March 14 வந்து நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை குரு பூஜை பண்ணுறோம். பார்த்துட்டு இருக்கிற நேயர்கள் எல்லாருமே அந்த குரு பூஜைக்கு வந்து கலந்து விழாவை சிறப்பிக்குமாறும் கேட்டுக்கோங்க. ஒரு ஒரு மாதமே வரலாம் இங்கே, ஒவ்வொரு மாதமும் வரலாம், ஆனால் குரு பூஜை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆமாம், ஒரு 3 நடத்துறீங்க இல்லையா? ஆமாம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு புனிதமான ஒரு மகானை பற்றி தெரிஞ்சுக்கிறது வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் நேரம் கொடுத்து இவ்வளோ நேரம் எங்கள்கிட்ட இந்த நல்ல விஷயங்களெல்லாம் ஷேர் பண்ணதுக்கு நன்றி.